அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்தியன் பாலிட்டியில் உள்ள மிக முக்கியமான கேள்விகளை பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, பேங்கிங் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் போன்ற மிக முக்கியமான தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட ரிப்பீட்டட் கேள்விகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் இப்போது நீங்கள் எழுத போகிற அனைத்து விதமான எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு கொஷினை பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும், விச் ஆஃப் த ஃபாலோவிங் மேட்டர்ஸ் ஆர் நாட் அஃபெக்டட் இன் கேஸ் ஆஃப் டிசல்யூஷன் ஆஃப் த லோக்சபா? அதாவது மக்களவை கலைக்கப்பட்டாலும் கீழே சொல்லியிருக்கிற எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது மக்களவை கலைக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். மக்களவை கலைக்கப்பட்டால் எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மக்களவையில் உள்ள பெண்டிங் நோட்டீஸஸ், அப்புறம் மோஷன், அப்புறம் ரிசல்யூஷன், ஏதாச்சும் தீர்மானம் போட்டிருப்பாங்கள்ல, அது வந்து அஃபெக்ட் ஆகும். மக்களவை கலைக்கப்பட்டால் மக்களவையில் உள்ள பெண்டிங் நோட்டீஸஸ், அப்புறம் மோஷன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்போ அது வந்து மக்களவை கலைக்கப்பட்டால் அது வந்து அஃபெக்ட் ஆகும் தானே. ஸோ பெண்டிங் நோட்டீஸஸ், மோஷன், அப்புறம் தீர்மானம், இது வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போது இந்த க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, இதெல்லாம் அஃபெக்ட் ஆகாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் 1, 3, 4 and 5 தான் கரெக்டு. ஸோ 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது ராஜ்யசபாவில் ஒரு பில்லை வந்து கொண்டு வந்து அங்கேயே பெண்டிங்கில் இருக்குது, அப்போது மக்களவை கலைச்சா என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. அடுத்து ஜாயிண்ட் செட்டிங் கூப்பிட்ருக்காங்க, கூட்டம் வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா அப்பையும் மக்களவை கலைக்கப்பட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதேமாதிரியே ரெண்டு அவையும் ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, ஒரு மசோதாவை பாஸ் பண்ணிட்டாங்க, பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்காங்க, அப்பையும் எந்த பிரச்சனையும் இல்லை, மக்களவை கலைக்கப்பட்டால் அதில் வந்து எந்த லாஸும் இல்லை. அதேமாதிரியே வந்து பிரசிடெண்ட் வந்து ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பில்லை வந்து அனுப்பி வச்சிருக்காரு. அந்த டைமில் மக்களவை கலைஞ்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணுவாங்க. ஸோ 1, 3, 4 and 5 வந்து ரைட்டு, சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா அதே க்வெஸ்சன் தான், ஏ டிசல்யூஷன் டஸ் நாட் அஃபெக்ட், அதாவது மக்களவை கலைக்கப்பட்டால் எந்த விஷயம் வந்து அஃபெக்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எந்த விஷயம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு மக்களவை கலைக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா, இப்போது ஒரு பில்லு வந்து ராஜ்யசபாவில் ஆர்ஜினேட் ஆகிட்டு ஆகி அதை மக்களவைக்கு கொண்டு அனுப்பிட்டாங்க, அப்போது என்னாகும்? மக்களவை கலைக்கப்பட்டிருந்தால் அந்த பில்லு வந்து வெறும் பில்லாகவே போயிடும் இல்லையா? ஸோ அப்போது அது அஃபெக்ட் ஆகும். அதாவது ராஜ்யசபாவில் ஒரு பில்லு ஆர்ஜினேட் ஆகி ராஜ்யசபாலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை, மக்களவை கலைக்கப்பட்டிருந்ததுன்னா. ஆனால் ராஜ்யசபாவில் ஒரு பில்லை கொண்டு வந்து மக்களவைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அந்த பில்லோட ஒப்புதலுக்காக, அப்போது மக்களவை கலைக்கப்பட்டால் அஃபெக்ட் ஆகும் தானே, சரிங்களா? அஃபெக்ட் ஆகும். ஓகே, அடுத்தது பாருங்கள், ஏ பில் தட் ஆரிஜினேட்டட் இன் த லோக்சபா பட் ஹேஸ் பீன் சென்ட் டு ராஜ்யசபா. இப்போது மக்களவையில் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க, அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை கலைக்கப்பட்டிருந்துச்சுன்னா அஃபெக்ட் ஆகும் தானே. மக்களவையில் வந்து ஒரு பில்லை ஆரிஜினேட் பண்ணி அதை ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அப்பையும் மக்களவை கலைக்கப்பட்டால் அஃபெக்ட் ஆகும். இப்போது எந்த விஷயம் அஃபெக்ட் ஆகாது, மக்களவை கலைக்கப்பட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இதை மட்டும் தெளிவாக வச்சுங்க. ஏ பில் தட் ஆரிஜினேட்டட் இன் த ராஜ்யசபா பட் ஹேஸ் நாட் எட் பீன் சென்ட் டு த லோக்சபா. இப்போது வந்து ராஜ்யசபாவில் ஒரு பில்லை வந்து ஆரிஜினேட் பண்ணிட்டாங்க, ஆனால் அதை லோக்சபாவுக்கு அனுப்பவே இல்லை அப்படின்னா அப்போது அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், இஃப் அண்ட் அன்குவாலிஃபைட் ஆர் டிஸ்குவாலிஃபைட் பர்சன் சிட்ஸ் அண்ட் ஓட்ஸ் இன் பார்லிமெண்ட், அதாவது ஒருத்தவரை பாராளுமன்ற உறுப்பினரை வந்து அன்குவாலிஃபைட் இல்லைனா டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து எடுத்துட்டாங்க, பாராளுமன்றத்திலேருந்து எடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அன்குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவர் போயிட்டு பாராளுமன்றத்தில் ஓட்டெடுப்பில் பங்கெடுத்தார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ மே பி ஃபைன்ட் ₹500 per day ஆஃப் இஸ் சோ சிட்டிங். அவர் எத்தனை அவையில் உட்காந்துருக்காரோ அத்தனை தடவையும் ஒரு சிட்டிங்க்கு 500 வந்து அவருக்கு அபராதம் விதிப்பாங்க. அதாவது இப்போ அவர் வந்து டிஸ்குவாலிஃபைடு என அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அவர் வந்து பாராளுமன்ற ஓட்டெடுப்பில் பங்கெடுத்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு நாளைக்கு 500 வந்து பார்த்திங்கன்னா அபராதம் விதிக்கப்படும், ஒரு நாளைக்கு 500 வந்து அபராதம் விதிக்கப்படும், சரிங்களா. அவர் ஜெயிலுக்கெலாம் அனுப்ப மாட்டாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஹீ மே பி இம்ப்ரிஸ்டன்ட் பை த ஹவுஸ், அதாவது அந்த அவையை சார்ந்தவங்க வந்து அவரை வந்து கைது பண்ண மாட்டாங்க, சரிங்களா, எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு டிஸ்குவாலிஃபைடு இல்லைனா அன்குவாலிஃபைடு பர்சன் வந்து பார்லிமெண்ட் ஓட்டெடுப்பில் பங்கெடுத்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு நாளைக்கு 500 வீதம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் போடுவாங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு ரெண்டு க்வெஸ்சன் பார்த்தோம், அதில் உங்களுக்கு லைட்டாக டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஒரே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க, அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தயவு செஞ்சு என்ன பார்த்துங்க, இப்போ மக்களவை கலைக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா எந்த விஷயத்தை அஃபெக்ட் பண்ணாதுங்கிறத தெளிவுபடுத்திங்க, ஓகேங்களா.
அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் பார்லிமெண்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய பாராளுமன்றம் சம்பந்தமாக நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எது சரியாக இருக்குதுன்னு பார்க்கணும், எது தப்பாக இருக்குன்னு நம்ம தேடணும் அப்படின்னா ஆன்சர் கிடைக்காது. ஸோ எது சரியாக இருக்குது பாராளுமன்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள், த அப்ரோப்ரியேஷன் பில் மஸ்ட் பி பாஸ்டு பை போத் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் பிஃபோர் இட் கேன் பி எனாக்டட் இன் டு லா. அதாவது ஒரு அப்ரோப்ரியேஷன் பில் இருக்குன்னு வச்சிங்களேன், அதாவது ஒதுக்கீட்டு மசோதா இருக்குன்னு வச்சிங்களேன், அதை ரெண்டு அவையும் பாஸ் பண்ணால தான் அடுத்தது வேலையே நடக்கும், ரைட்டுங்களா? அப்போது ஒதுக்கீட்டு மசோதா இருக்குது அப்படின்னா அதை ரெண்டு அவையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியே ஆகணும், ரைட்டுங்களா? அப்போது அது சரியாக இருக்குது. அடுத்து, நோ மணி ஷல் பி வித்ட்ரான் ஃப்ரம் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் அண்டர் த அப்ரோப்ரியேஷன் மேட் பை த அப்ரோப்ரியேஷன் ஆக்ட். அதாவது இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்குங்களே, தொகுப்பு நிதி இருக்குங்களே, அந்த தொகுப்பு நிதியிலேருந்து பணம் எடுக்கவே முடியாது. எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு ஒதுக்கீட்டு மசோதா போட்டு, அதாவது ஒதுக்கீட்டு மசோதா சட்டம் மூலியமாக ஒரு அப்ரோப்ரியேஷன் பில்லை பாஸ் பண்ணி தான் அதை எடுக்க முடியும். அதுவும் சரியாக தான் இருக்குது. அடுத்த க்வெஸ்சன் பாருங்களேன், அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, ஃபைனான்ஸ் பில் இஸ் ரெக்கார்ட் ஃபார் ப்ரப்போசிங் நியூ டேக்ஸஸ், அதாவது ஒரு புதிய வரியை வந்து விதிக்கணும் அப்படின்னா ஃபைனான்ஸ் பில் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. அதுதான் தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி பில்லு தான் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஒரு புதிய வரியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா மணி பில்லு தான் தேவை, பண மசோதா தான் தேவை. ஸோ அதுதான் வந்து தப்பாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, த ஆனுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் காஸ்ட் டு பி லெய்டு பிஃபோர் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பை த, அதாவது ஆனுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரெண்டு அவைக்கு முன்னாடி யார் வந்து லே பண்ணணும், அதாவது யார் வந்து முன்ன வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. மக்களவை, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இருக்குது, அதில் ஒரு வருடத்திற்கான ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை யார் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசிடென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு முன்னாடி சமர்ப்பிக்கணும், சரிங்களா? க்வெஸ்சன் புரியுதுங்களா? ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் காஸ்ட் டு பி லெய்டு பிஃபோர் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பை த அப்படின்னா ப்ரெசிடென்ட் அவர்கள் தான் இந்த வருடத்திற்கு வந்து இவ்வளோ ஃபைனான்ஸ் வந்து செலவாயிருக்கு, இவ்வளோ வந்து வருமானம் வந்திருக்கு, இவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்ற அவை இரண்டு அவைக்கு முன்னாடி யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கணும் இல்லைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து சமர்ப்பிக்கணும், சரிங்களா? ஸ்பீக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார், மக்களவையோட தலைவர் ஸ்பீக்கர், ஓகேங்களா? வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கும்போது மாநிலங்களவையோட தலைவர் தான் அவருடைய மிக முக்கியமான போஸ்ட்டு. மாநிலங்களவையோட ராஜ்யசபாவோட சேர்மன் தான் அவருடைய முக்கியமான போஸ்ட்டு. ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறது ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஸ் கமிஷன், ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். நிதி ஆணையம் வந்து ஆர்டிக்கல் 280 படி பிரசிடென்ட் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி தருவார், சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, பை சார்ஜ்ட் எக்ஸ்பென்டிச்சர் இஸ் மென்ட், அதாவது பை சார்ஜ்ட் அப்படின்னா என்ன, அதாவது எக்ஸ்பென்டிச்சர்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா செலவினம், ஓகேங்களா? இதில் பை சார்ஜ்ட் எக்ஸ்பென்டிச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னென்னா, எக்ஸ்பென்டிச்சர் ஃப்ரம் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா விச் இஸ் நான் ஓட்டபிள், அதாவது இப்போது தொகுப்பு நிதியிலேருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஓட்டிங் நடத்தி அதுக்கப்புறம் தான் அதில் வந்து பணம் எடுக்க முடியும். ஆனால் பை சார்ஜ்ட் எக்ஸ்பென்டிச்சர் அப்படின்னா என்னென்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து பல திட்டங்களுக்காக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணோம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா? அதுதான் பை சார்ஜ்டு எக்ஸ்பென்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பை சார்ஜ்டு எக்ஸ்பென்டிச்சர்னா என்னது, அந்த செலவு வந்து எதுலேருந்து எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவின் தொகுப்பு நிதியிலேருந்து தான் எடுத்து பண்ணுவாங்க. ஆனால் அது நான் ஓட்டபிள், அதை ஓட்டு எடுத்து ஓட்டு எடுப்பு நடத்தி தான் அதிலேருந்து காசு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பை சார்ஜ்டு எக்ஸ்பென்டிச்சர் அப்படிங்கிற ஒரு டேர்மு பார்லிமெண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னது, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து செலவு பண்ணுவாங்க ஆனால் விச் இஸ் நான் ஓட்டபிள். ஸோ நான் ஓட்டபிள் அப்படிங்கிறது வந்து இதனுடைய இன்னொரு பேர். இதுக்கு வந்து ஓட்டெடுப்பு நடத்தி தான் இதிலேருந்து பணம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்தியாவின் இந்த தொகுப்பு நிதியிலேருந்து தான் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எல்லாருக்குமே வந்து சம்பளம் கொடுப்பாங்க, ஓகேங்களா? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா புரியும்னு நினைக்கிறேன். பை சார்ஜ் எக்ஸ்பென்டிச்சர்னா என்ன, எக்ஸ்பென்டிச்சர்னா பொதுவாக செலவு வந்து பண்ண போகிறோம், தொகுப்பு நிதியிலேருந்து பணம் எடுக்கிறோம் அப்படின்னா ஓட்டெடுப்பு எடுத்து தான் பண்ணுவாங்க. ஆனால் பை சார்ஜ் எக்ஸ்பென்டிச்சர்னா அப்படி தேவையில்லை. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், மிக முக்கியமான கேள்வி, அண்ட் அப்ரோப்ரியேஷன் பில், அப்ரோப்ரியேஷன் பில்னா என்ன அப்படின்னா ஒதுக்கீட்டு மசோதா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒதுக்கீட்டு மசோதா சம்பந்தமாக எந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வந்து சரியாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் நெசசரி டு ட்ரா மணி ஃப்ரம் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து பணம் எடுக்க இந்த அப்ரோப்ரியேஷன் பில்லு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்டுங்களா?
அதாவது ஒதுக்கீட்டு மசோதா அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட தொகுப்பு நிதியிலிருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா இந்த அப்ரோப்ரியேஷன் பில்லு இந்த மசோதா ஒதுக்கீட்டு மசோதா போட்டு தான் அதுக்கப்புறம் ஓட்டெடுப்பு நடத்தி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பணம் எடுக்க முடியும். இது சரியாக தான் இருக்குது. அதாவது அப்ரோப்ரியேஷன் பில்லு வந்து கன்சாலிடேட்டட் தொகுப்பு நிதியிலேருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா கட்டாயம் அப்ரோப்ரியேஷன் பில்லு வந்து தேவை அப்படிங்கிறாங்க. அது ரைட்டாக தான் இருக்குது. அதேமாதிரியே இட் கெனாட் பி அமெண்டட், ஓகேங்களா, இதை வந்து நம்ம திருப்பி திருத்த முடியாது. எதுக்கு? டு வேரி த அமௌண்ட் ஆஃப் எனி சார்ஜரி எக்ஸ்பெண்டிச்சர். அதை வந்து இந்த சார்ஜரி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குங்களா, அதை வந்து அந்த அமௌண்ட்டை வந்து வேரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை அமெண்ட் பண்ண முடியாது. சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க, இதை வந்து சார்ஜரி எக்ஸ்பென்டிச்சர்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா இதை வந்து அமெண்ட்லாம் பண்ண முடியாது, ஓகேங்களா. அப்ரோப்ரியேஷன் பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுப்பு நிதியிலேருந்து பணம் எடுக்கிறதுக்கு, தொகுப்பு நிதியிலேருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா இது அப்ரோப்ரியேஷன் பில்லு போட்டு தான் தொகுப்பு நிதியிலேருந்து பணம் எடுக்க முடியும். அதேமாரியே இதை வந்து அமெண்ட் பண்ண முடியாது. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், விச் யூனியன் டெரிட்டரி ஆர் ரெப்ரசன்டட் இன் ராஜ்யசபா அட் ப்ரெசன்ட். அதாவது எந்த யூனியன் பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு வந்து இப்போது ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக ராஜ்யசபா உறுப்பினர்கள், ராஜ்யசபா அப்படிங்கிறது மேக்ஸிமம் 250 பேர் இருக்கலாம். ராஜ்யசபாவோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் அதனுடைய தலைவர். அதுக்கு வந்து ஒரு டெபுட்டி சேர்மனும் வந்து இருப்பாங்க. அதாவது ராஜ்யசபா உறுப்பினர்களே டெபுட்டி சேர்மனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ரைட்டுங்களா. இப்போ பிரசிடெண்ட் இறந்துட்டாரு இல்லைனா பிரசிடெண்ட் வந்து போஸ்ட் வந்து வேக்கண்டாக இருக்குன்னா வைஸ் பிரசிடெண்ட் போய் பிரசிடெண்ட் வேலையை செய்ய போயிடுவார். அப்போ அந்த ராஜ்யசபாலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட டெபுட்டி சேர்மன் துணை தலைவர் தான் அந்த அவையை வந்து நடத்துவார். இது உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் யூனியன் டெரிட்டரி ஆர் ரெப்ரசன்டட் இன் ராஜ்யசபா அட் பிரசன்ட், எந்தெந்த யூனியன் பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபாவில் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் பிரசன்ட் டெல்லி, புதுச்சேரி, அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த யூனியன் பிரதேசத்துலேருந்து தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க ராஜ்யசபாவுக்கு. லட்சத்தீவு சண்டிகர்லேருந்து யாருமே கிடையாது, ஓகேங்களா. டெல்லி பாண்டிச்சேரி இங்கே 1 & 2 தான் ரைட்டு. ஆனால் அட் ப்ரெசன்ட் அப்படிங்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்தும் யூனியன் பிரதேசத்தை சார்ந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்தும் ராஜ்யசபாவில் வந்து உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, ஓகேங்களா. அட் ப்ரெசன்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த மூணு பேரும் தான், மூணு யூனியன் பிரதேசத்துலேருந்து தான் ராஜ்யசபா உறுப்பினர்களாக உட்காந்துருக்காங்க, ஓகே. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் ஃபைனான்சியல் பில் அண்ட் சே விச் ஆர் கரெக்ட், ஓகேங்களா. அதாவது நிதி மசோதா சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. இதில் நிதி மசோதா சம்மந்தப்பட்டு எதெல்லாம் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுங்க, மணி பில்லும் ஃபினான்ஸ் பில்லும் வேறு வேறு, சரிங்களா. பண மசோதா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட 7 விஷயத்தை மட்டும்தான் பேசும். மற்றபடி பணம் சார்ந்த மற்ற எல்லா விஷயமுமே ஃபினான்ஸ் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் சேம் ஆஸ் மணி பில், ஓகேங்களா. பண மசோதா போன்றே வந்து நிதி மசோதா அப்படிங்கிறாங்க, அது தப்பு. மணி பண மசோதா வேற, நிதி மசோதா வேற. அடுத்து இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இந்த லோக்சபா. ஆனால் பண மசோதாவையும் லோக்சபாவில் கொண்டு வர முடியும், லோக்சபாவில் தான் கொண்டு வர முடியும். நிதி மசோதாவையும் லோக்சபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ராஜ்யசபாவில் இதை வந்து அமெண்ட் பண்ண முடியாது. ஃபினான்ஸ் பில்லையும் ராஜ்யசபாவில் அமெண்ட் பண்ண முடியாது, எந்த ஒரு மாற்றமும் பண்ண முடியாது. அதேமாரியே இட் கெனாட் பி இன்ட்ரடியூஸ்ட் எக்ஸப்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். இப்போ ஒரு நிதி மசோதாவை பிரசிடென்ட்டோட முன் பரிந்துரை இல்லாமல் இன்ட்ரடியூஸே பண்ண முடியாது. பிரசிடென்ட்டோட முன் பரிந்துரை இல்லாமல் இன்ட்ரோடியூஸே பண்ண முடியாது. விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் நாட் அஃபெக்டட். இப்போ ஒரு அவையை வந்து தள்ளி வைக்கிறாங்க, அதாவது ஒரு அவையை வந்து ஒத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா எந்த விஷயம் வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு அவை நடந்துகிட்டு இருக்கு, அதை வந்து ஒத்தி வச்சுட்டாங்க இல்லைனா தள்ளி வச்சுட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ எந்த விஷயம் வந்து அஃபெக்டே ஆகாது அப்படின்னு கேட்குறாங்க. பில்ஸ், அதாவது மசோதா. இப்போ ஒரு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க, இப்போ அவையை தள்ளி வச்சனாலேயோ இல்லை வந்து ஒத்தி வச்சனாலேயோ அந்த மசோதா வந்து ஒன்றுமே ஆகாது. அது திருப்பி அவங்க வந்து கூடுனதுக்கப்புறம் அந்த மசோதாவை பற்றி வாக்கெடுப்பு நடத்தி அதை வந்து சட்டமாக பிரசிடெண்ட் ஒப்புதல் ஆனதுக்கப்புறம் சட்டமாக மாறிடும். அப்போ பில்ஸ் மட்டும்தான், மசோதா மட்டும்தான் எந்த அஃபெக்டும் ஆகாது. மற்றபடி அவையை ஒத்தி வச்சிட்டாங்கன்னா என்ன, அந்த தீர்மானம் வந்து போயிடும். திருப்பி புது தீர்மானம் தான் போடணும். இந்த தீர்மானமோ இல்லை மோஷனோ இல்லை நோட்டீஸோ இதெல்லாம்
எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவையை ஒத்தி வச்சுட்டா எது அஃபெக்ட் ஆகாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எது அஃபெக்ட் ஆகாது? மசோதா வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகாது. நன்றி. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லா கொஸ்டினுமே சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று சொல்லணும், என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் ஏ அட்வைஸ், ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு. இப்போ நடந்த யூடிசி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடிப்படையை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ஞ்சிருக்காங்க. எந்த ஒரு விஷயமே ரொம்ப டெப்த்தாகவும் போகக்கூடாது, ரொம்ப ஜென்ரலாகவும் போகக்கூடாது. சரிங்களா? மாடரேட்டாக ஒரு விஷயத்தை லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போயிட்டு தேவைப்படுற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.